இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப், உடன் வழங்குவோர் லெவஸ் சயின்ஸ் அண்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. நம்ம வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் சிறப்பான கெஸ்ட்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வருஷத்தில் இன்றைக்கும் ஒருத்தர் வந்திருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதாவது சொல்லிட்டு வந்துடுறேன், ரொம்ப அழகா இரு யார்ட்டங்க பேசிகிட்டு இருக்க, சொல்லிட்டு வந்துட்டுமா? உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். ரொம்ப என்கிட்ட தான் பேசணும் இந்த ஷோல, நீ அங்கெல்லாம் வந்து பேசக்கூடாது. தனியா உங்ககிட்ட நான் பேச ரெடியா இருக்கேன், பட் இருந்தாலும் பேசலாமா? யாரு யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியல, எல்லாம் பார்த்தா வேற மாதிரி நினைச்சுப்பாங்க. உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் ரொம்ப தெரியும். இமேஜினரி கேர்ள் ஃப்ரெண்ட், ரொம்ப அழகா இருப்பாங்க. சரி, அவங்களை நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். யாருன்னு காட்டுறீங்க? பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா, பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களா? ஓகே, சரி. உனக்காக இன்னைக்கு, எனக்காக மட்டும் கிடையாது, உங்களுக்காக, இவங்களுக்காக, எல்லாத்துக்காகவுமே இப்ப வந்து இமேஜினரி ஸ்ட்ரைட்டா வர போறாங்க. அங்க போய் உட்காந்துடலாமா? நம்ம கெஸ்ட்டை நானே வெல்கம் பண்ணிடுறேன். இவ்வளோ நேரம் ராகேஷோடைய கற்பனையில் இருந்தவங்க இன்னைக்கு நம்ம ஷோக்கே வந்திருக்காங்க. ஒவ்வொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியிலையும் உங்களுடைய ஃபேவரட்டான நட்சத்திரங்கள் இங்கே வந்து பேசுவாங்க, ஃபன்னான நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது த வெரி பியூட்டிஃபுல் சஞ்சிதா ஷெட்டி. வணக்கம் 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 வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. தெரியுதா? இப்ப இன்ட்ரோடக்ஷன் சத்தியமா வந்து அங்க போய் உட்காருங்களா? ஆனா உண்மையா பேசிட்டு இருக்கீங்களா? அப்படியே நானே ஷாக் ஆயிட்டேன். ஆக்சுவலா எனக்கு தான் ரொம்ப நாள் உங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தான் தெரியாது, அதனால தான் நேர்ல கூட்டி வந்தேன். அடிக்கடி ராகேஷ் இப்படிதான் நீ வந்து இவங்களோட தான் பேசிட்டு இருந்தியா? வேற எதுவும் நினைச்சிட்டு இருந்தோம் பாத்தீங்கன்னா. அப்புறம் எத்தனை பசங்களை இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. So, I'm lucky or they're lucky, I don't know. So happy to have you here. And ஒரு வீடியோ அப்படியே யூடியூப்ல நாங்க வந்து பாத்துக்கிட்டே இருந்தோம். பார்த்தா வந்து இது சஞ்சிதாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாங்க ஆமாங்கன்றாங்க. என்ன டிஃப்ரெண்டான ஒரு லுக்ல இருக்கீங்க, அவ்வளோ ஹோம்லியா, ஒத்துணூண்டு போட்டு வச்சுக்கிட்டு, அவ்வளோ ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி சாங் கூட அது, அழகிய கண்ணே அப்படின்ட்டு. அந்த சாங்ல அந்த லுக் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏன்னா பிகாஸ் உங்களை ரொம்ப மாடர்னா டிஃப்ரெண்டான லுக்ஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்படி ஒரு சஞ்சிதா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது அப்பியரன்ஸே. ஸோ அந்த லுக் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலி யா, மை நெக்ஸ்ட் மூவி இஸ் கோயிங் டு ரிலீஸ் அழகிய கண்ணு. சீனு சாமி சாரோட தம்பி வந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து என்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது ஒரு இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபோட்டோஸ் நம்ம போட்டுகிட்டே இருப்போம். சும்மா ஒரு ஃபேமிலி நம்ம எல்லாம் ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம் டெம்பிள், அதில் சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த மாதிரியே வாங்க, நீங்கள் சல்வாரில் இந்த மாதிரி மேக்கப் இல்லாமல் ஜஸ்ட் போட்டு போடுவாங்கன்னா. ஸோ பார்த்த உடனே ஹீ லைக் மீ அண்ட் அந்த கேரக்டர் ஒரு கிரியேட் பண்ணாங்க. இப்போ இங்கே வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்க வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் இன் டு தட், ரைட்? பட் இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஸ்கிரிப்ட் கம்ஸ் டு யூ, ரைட்? அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் வரும்போது இதில் நான் சரியா இருப்பேன் அப்படின்றத நீங்கள் எப்படி ஒரு ஒரு ஸ்கிரிப்ட்லையும் சூஸ் பண்ணி யூ புட் யுவர் செல்ஃப் இன் டு தட்? ஒரு ஒரு ரோல் பிக் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து டைரக்டரோட விஷன் தான், அது இல்லாமல் வந்து நம்ம எவ்வளோ வளக்கு எஃபர்ட் போடலாம் அப்படின்னா நமக்கு ஒரு தெரிஞ்சிடும், நம்ம பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னா. ஸோ இப்போ ஒரு அமீர் சார் படம் பண்ணும்போது விஜய் சேதுபதி படம் கூட வந்துச்சு, ஒரு போலீஸ் ரோல் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா அது சொன்னாங்க. பட் ஆனால் ஸோ சில கேரக்டர்ஸ் நமக்கு பிடிக்கும், ஆனால் நம்ம பண்ண முடியாது, வேற ஒருத்தர் ஆல்ரெடி சூஸ் சம் அதர் ஹீரோயின். ஸோ வாட் எவர் வி ஆர் கெட்டிங் இட், வாட் எவர் எனக்கு என்ன கிடச்சிட்டு இருக்கு, நான் வந்து அதே பெட்டராக எப்படி பண்ணலான்னு நம்ம யோசித்தா பெட்ரு. ஆனால் இருந்தாலும் நம்ம ஸ்டோரி சூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் பேசிக் டீட்டெயிலிங் தெரிஞ்சா போதும். அண்ட் ஃபிட்னஸாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம், அதை பற்றி சொல்லுங்கள். ஆ, பேசிக் திங் என்னென்னா, நம்ம வந்து ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம இன்ஃபேக்ட் நமக்கு ஷூட்டிங்கில் வந்து நீங்களே ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா 6:30 லொக்கேஷனில் இருக்குது, 7:30 மேக்கப்பில் இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஷார்ட் 7:30 சொல்லும் போது யூ ஹாவ் டு வேக் அப் அட் 3:30 அண்ட் யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் ஃபார் 30 minutes அண்ட் குளிச்சு அண்ட் தென் யூ ஹாவ் டு ஆல் தீஸ் திங்ஸ் வந்து ஒரு டிசிப்ளினில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அப்போ தான் யூ கேன் ரிஃப்ளெக்ட் ஆன் கேமரா. நீங்கள் ஃபிட்டாகவே இல்லைன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. கேமரா ஆல்வேஸ் ஆட்ஸ் ஒரு ஒரு ஃபியூ பவுண்ட்ஸ், லைக் இன்னும் ஃபியூ பவுண்ட்ஸ் ஆர் மேபி வாட் ஐ ஆம் ரைட் நோ, இன்னும் 2 times பிகர் இது தெரியும் கேமராவில் வந்து. ஸோ அதுதான் இட்ஸ் ஃபிட்னஸ் இஸ் ஃபார் மீ இஸ் வாட் யூ ஈட். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து சாப்பிடணும். சூப்பர். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சஞ்சிதா வந்து நிறையா டேரக்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து
பாதி வந்து புது டைரக்டர்ஸ். ஸோ நிறைய புது டைரக்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா, ஓகே இவங்களுக்குலாம் புதுசாக வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயமா, இல்லை வேறு ஏதாவது? ஸோ எனக்கு ஜென்ரலாகவே அமைஞ்சிச்சு ஆக்சுவலி, பிகாஸ் நலன் குமாரசாமி வாஸ் த ஷார்ட் ஃபிலிம் டிரெக்டர். அவர் பண்ண உடனே ஓகே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து சஞ்சிதா லக்கி அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சூதுகாம் டைமில். அப்போவே வந்து 4 டைரக்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணேன். அப்போலேருந்தவே வந்து ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் நியூ டைரக்டர்ஸ் ஆல்சோ. ஒன்லி திங் இஸ் ஃபியர் இஸ் த டேர் எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா இப்போ பாலா சார் கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் அஞ்சு நாள். ராஜமுருகன் சார் இந்த மாதிரி, மணிரத்னம் சார் கூட வேலை பண்ணியிருக்கேன், கௌதம் மேனன் சார் கூட வேலை அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து நமக்கு சொல்லும் போது எங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும், பரவாயில்லப்பா பெரிய டைரக்டர்ஸ் நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர்ஸ் கூட வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் ஒரு ஐல் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னா இனிஷியலி வந்து ஸ்டோரி டைரக்ட் பண்ணி அவரை நம்பி தான் நான் வந்து வேலை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எப்படி ஆச்சுன்னா எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து பயங்கர ஸ்மார்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு சாங் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை ஒரு சின்ன ஷோரில் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இப்போ ரம் படம்லாம் பண்ணும்போது அனிருத் பிரதர் காட் லான்ச்ட், அவர் வந்து அந்த டைரக்ட் வந்து ஒரு ஷோரில் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு அதை 10 நிமிஷம் பார்த்த உடனே ஓகே பண்ணலாமே நல்லா இருக்கு அந்த மாதிரி தான். ஸோ ஒரு ஒரு நம்பிக்கை, அப்புறம் வந்து நம்மளும் ஒரு நானும் எனக்கும் யாரோ ஒருத்தர் சான்ஸ் கொடுத்தாங்க, அதனால தான் நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். நானும் ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்ததா அவர் தே கேன் க்ரோ பெட்டர். ஸோ டைரக்டர்ஸ் பற்றி பேசணும், நிறைய நியூ ஆர்டிஸ்ட் கூட ஸ்பெஷலி ஹீரோஸ் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா புது ஹீரோ கூட நடிக்கும் போது கொஞ்சம் நம்மளே வந்து கொஞ்சம் சொல்லிட்டே இருக்கணும். இன்ஃபேக்ட் எப்படின்னா யூஆர் ஆல்ரெடி ஒர்க் வித் 5 மூவிஸ் என்ன சொன்னாலும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் எங்களுக்கு. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு மூவி பண்ணும்போது தே ஹவ் தானா என்ன தியேட்டர் பேக்ரவுண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் அவர் ஹீரோவாக நடிக்கும் போது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அவர் மேலே. அண்ட் இனிஷியலி வந்து யூ ஹாவ் டு கிவ் தட் ஃப்ரெண்ட்லி கம்ஃபர்ட் ஜோன், ஒரு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணணும். ஓ இவர் ஆல்ரெடி ஒரு 15 படம் பண்ணியிருக்காங்க, 10 படம் பண்ணியிருக்காங்க, அப்படி பார்க்காம ஒரு ஃப்ரெண்டாக வந்து பிஹேவ் பண்ணால் அவருக்கு கொஞ்சம் போக போகும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஆனால் புது ஹீரோங்கள் கூட நடிக்கும் போது நிறைய அவர் கூட நான் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன். பட் இருந்தாலும் இட்ஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் நியூ யங் டேலண்டட் பீப்புள். யா ஓகே, ஹீரோ லிஸ்ட்டில் எங்களுடைய ஃபேவரட், நம்ம எல்லாருடைய ஃபேவரட் விஜய் சேதுபதி பற்றி பேசலை அப்படின்னா இட் வில் பி இன்கம்ப்ளீட். ஏன்னா அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாம் வந்தது மூணாவது படம்ல தேர்ட் ஃபிலிம், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூவி இன் ஹிஸ் கரியர் ஆல்சோ. சோ சூதுகவம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நான் விஜய் சேதுபதி வந்து ஷூட்டிங் செட்ல தான் மீட் பண்ணேன். அப்புறம் அவரோட படங்கள் ஆக்சுவலி எதுவுமே பார்க்கல அப்போ ஐ மீன் அப்போ, பிகாஸ் ஐம் ஃப்ரம் பெங்களூர், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டே ரெண்டு பேருக்கு செம்ம கன்ஃபியூஷன், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த கேரக்டர் ரெண்டு பேருக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன். என்னன்னா ஒருத்தர் தப்புன்னா மறுபடியும் 1 more ரீடேக். என்னென்னா இது எகெயின் இது நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன், இப்போ இது இமேஜினரி கேரக்டர் இல்லையா, நானும் விஜய் மட்டும்தான் பேசணும். இன்கேஸ் பாபி அசோக் எல்லாமே இருக்கும்போது அவர் ஒரு வாட்டி என்ன பார்த்துட்டாங்கன்னா மறுபடியும் 1 more மறுபடியும் சரி நம்ம ரெண்டு பேரும் பார்க்க பேசும் போது இவர் எல்லாருமே விஜய் தான் பார்க்கணும், என்ன பார்க்கக்கூடாது. பட் என்னோட கவுண்டர் டயலாக் பண்ணும்போது இவர் யாரானா பார்த்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வெரி ட்ரிக்கி ரோல் அந்த படமே ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப டைம் எடுத்தது. பட் ஆனால் கம் அவுட் ரியலி வெல், அதனால்தான் கரியர்லயே பெஸ்ட் படம் நானும் அதை ஃபீல் பண்றேன். அண்ட் இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு செக்மெண்ட் போறோம், அதாவது நீங்க வந்து சோசியல் மீடியால வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, உங்களோட நிறைய போஸ்ட் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம், அதுல ஸ்பெசிஃபிக்கா சில போட்டோஸ் எல்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அந்த போட்டோஸ் வச்சு செக்மெண்ட் போக போறோம், போலாமா?